ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வருதுன்னு வைங்களேன் அது வந்து ஒரு திராவிட கோட்பாட்டுடன் செயல்படுற ஒரு அரசியல் கட்சி ஒரு க ஒரு ஒரு அரசியல் சக்தியாக இருக்குமா இல்லை ஆல்ரெடி அது வந்து ஒரு ஒரு ஃபேமிலி கம்பெனி மாதிரி தான் நான் செயல்பட்டு விட்டுறது அவங்கள்ட்ட எந்த எந்த அளவுக்கு திராவிட கொள்கைகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இல்லைங்க திராவிட கொள்கைகளை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழல் நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா நீங்கள் இந்திய அரசோடு உங்களுக்கு கருத்து முரண்பாடு எவ்வளோ தூரம் கூர்மையாக இருக்குங்கிறத பொறுத்த அதற்குது இன்றைக்கி இருக்கிற கட்சிகள் எடுத்து பாமக தேமுதிக திமுக அதிமுக இவர்கள் இவர்கள் எல்லாமே நீங்கள் சொல்கிற அந்த மத்திய இந்திய ஒன்றியத்தோட அந்த அதோடைய ஆட்சியில் பங்கு வகிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிற இன்றைய சூழலில் இதெல்லாம் வேணாண்டா எனக்கு நீங்கள் மத்திய அரசே வேணாம் நான் வந்து தனியார் நான் வந்து தமிழ் தேசியவாதி அப்படின்னு மு முன்னிக்கிற ஒரே மனிதராக இருக்கிறாரு ஏன் அவருக்கு அவர் வந்து ஒரு ஒரு திராவிட சித்தாந்தத்துக்கு இல்லைன்னா இதற்கு மா திமுகவுக்கு ஒரு மாற்றம் இருக்க கூடாது நீங்க கட்சிக்கு மாற்றம் நாங்க எதிர்பார்த்து பேசல அடிப்படையில் கொள்கையினுடைய கொள்கையினுடைய வளர்ச்சி நிலையை நாங்கள் பேசுறோம் அந்த கட்டமைப்பு ஏன் நாம் அந்த கட்டமைப்பு ஐயக்க அரசியல்ல தான் வர முடியும் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு தேர்தல் வரலை வரல இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்குது மேடைகள்ல சொல்லிட்டு இருக்கிறது சீமான் தான் சொல்லிட்டு இருக்காரு நீங்க சொல்றது எல்லாமே மத்திய அரசுன்றது ஒன்று இருக்கவே இருக்காது எல்லா மாநிலங்களும் வந்து இன் டேர்ம் அதாவது நீ நீ ஐந்தாண்டு நான் ஐந்தாண்டு எல்லா மாநிலம் யூனியன் ஆஃப் ஸ்டேட் தானே எல்லா ஸ்டேட்டும் வா நீ ஒரு அஞ்சு வருஷம் இரு நான் ஒரு அஞ்சு வருஷம் இரு அப்படின்ற மாதிரி அவர் தானே இந்த திட்டத்தை இல்லைங்க இந்த விஷயங்கள் அண்ணாவின் காலத்திலேருந்தே பேசப்பட்டதான் அண்ணா வந்து திராவிட நாடு பேசினப்பவே அவர் சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள் தென்னிந்திய மாநிலங்களாக கூட கர்நாடகம் ஆந்திரம் கேரளா தமிழ்நாடு எல்லாமே தனி சட்டசபை மட்டுமல்ல அவங்கவுங்களுடைய தாய்மொழி ஆட்சி மொழியாக இருப்பது மட்டுமல்ல அது ஒரு கான்ஃபெடரேஷன் பேசுகிறார் ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு திமுகவும் அதிமுகவும் ஆல்மோஸ்ட் தங்களுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எதிர்காலம் தமிழக அரசு தமிழக தமிழக அரசியலில் எப்படி இருக்கும் இங்கே ஒரு கட்சி மெஜாரிட்டி வர்றது அப்படிங்கிறது விட இங்கே மக்களோடு நின்று போராடிய கட்சிகள் இருக்கிறாங்க அது மதிமுகவா இருந்தாலும் சரி விசிக்காவா இருந்தாலும் சரி சிபிஐயா இருந்தாலும் சிபிஎம் ஆக இருந்தாலும் சரி தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருந்தாலும் சரி மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டிபிஐ நாம் தமிழர் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாமே இருக்கிறாங்கல்ல இவங்க எல்லாத்தோட பிரதித்துவமும் நடக்க வேண்டிய இடம் இருக்கிறது இல்லை பல பேருக்கு விருப்பம் பண்ண ஆனால் அந்த நடக்குமா நிச்சயமாக ஏன்னா வந்து நீங்க இந்த கட்சிகளில் வந்து மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் பெருசா இல்லை அதான் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் வந்து அந்த என்ன சொல்கிறது கிறிஸ்மேட்டிக் இந்த ஹீரோ ஒர்ஷிப் ரொம்ப அதிகம் அப்படின்றது தான் எல்லாருக்கும் அப்போ தான் அது வந்து எம்ஜிஆரில் பார்க்கலாம் ஜெயலலிதா பார்க்கலாம் கருணாநிதியில் பார்க்கலாம் எல்லா நடிகர்கள்லாம் வந்து அதுதான் அரசியலுக்கு அதுதான் அவங்கள நம்மளும் சீமாகலாம் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டி விடுது அந்த அடிப்படையில் தான் வந்து பாஜக வந்து பாஜகவின் பின்னணியோலோ இல்லை நேரடியாகவோ ரஜினியே இறக்குது மாதிரி கமலஹாசன் வராரு இவங்க இந்த இந்த தமிழர்கள்ட்டே இருக்கிற ஏற்கனவே அந்த ஹீரோ ஒர்ஷிப்ன்ற ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல அதை ஸ்டீல் பண்ணிவிட்டு ஏன் தர மாட்டாங்க தமிழர்கள் ரொம்ப கொச்சையாக புரிஞ்சுருக்குறாங்க தமிழர்களுக்கு வந்து இவங்களாம் யாருன்னு தெரியும் இவங்க எந்த இடத்துல ரசிக்க முடியுமோ இங்கே அவங்களுக்கு தெரியும் இவங்க எந்த இடத்துல கொண்டு உட்கார வைக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் இன்னைக்கி ரெண்டு பேருமே திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு மிகப்பெரிய நார்த் இந்தியன் கம்பெனியை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இந்த ஒரு எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட்டை ப்ராண்டு பண்ணி விற்கிறோமோ அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும்போது ஸ்ட்ரேட்டஜைஸ் பண்ணும்போது இது எலெக்ஷனா இல்லை இது வந்து ஒரு என்ன ஒரு ப்ராடக்ட் கேம்பைனா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்தது இல்லை நமக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்பெனியாக மாறிடுச்சு நீங்கள் இந்த கட்சி எடுத்துகிட்டிங்கன்னா பெரிய கட்சிகள் எடுத்துகிட்டிங்கன்னா அவங்க வந்து இவ்வளோ லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு கம்பெனி அது சரிங்களா நீங்கள் நம்ம வந்து நான் இன்றைக்கி இந்த கட்சியில் அதிமுகவில் போய் சேர்கிறேன் என திமுகவில் போய் சேரேனா நாளைக்கு ஆட்சி அதிகாரிக்கு வந்து எனக்கு காண்ட்ராக்ட் கிடைக்கும் வணக்கம் தோழர் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் இங்கே தமிழகத்தில் வந்து போட்டி அப்படின்றாரு அப்போது இரண்டு இருபேரும் தத்துவத்துக்கு இடையிலான போட்டி தான் இப்போ அதாவது திராவிடத்திற்கும் ஆரியத்துக்குமான போட்டி தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறார் அது அப்படி ஒரு தேர்சல் தேர்தல் களம் இங்கே நடக்குமா இல்லை இங்கே திமுகவுக்கும் பாஜகவுக்குமான போட்டியாக நம்ம இதை பார்த்துட முடியாது அப்படி அப்படின்னு வலுவான இடத்துல எல்லாம் வந்து பாஜக இல்லை ஒருவேளை அவர் துரைசாமி அவர்களை வந்து பாஜக எடுக்கிறதா திமுக எடுக்கிறதா போட்டி இருக்கலாமே ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரெண்டு பேரும் வச்சு பார்க்கக்கூடிய இடத்துலலாம் இல்லை நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து இது திராவிடமா ஆரியமா சண்டையை நடத்தக்கூடிய ஆட்களும் இங்கே ரெண்டு பேரும் கிடையாது ரெண்டு பேரும் நம்ம அப்படி வந்து பார்க்கவே கிடையாது ரெண்டாவது வந்து இது இருக்கிறாங்க நீங்கள் அந்த பேரளவில் வந்து திராவிடம் அப்படி என்பதை வந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வச்சிருக்கிறாங்க அதனால் நம்மளுக்கு வந்து நீங்கள் திமுக அதிமுக ரெண்டு ஆளும் கட்சி ஆண்ட கட்சிகளுக்கு அப்படி ஒன்று இருக்குது ஆனால் அந்த கொள்கையை வளர்த்து எடுத்ததுல வந்து அவருடைய பங்கு வந்து நம்ம வந்து இயக்கங்களுக்கு தான் சொல்ல முடியுமே இந்த கட்சிகளை சொந்தம் கொண்டாடுறதுக்கான இடங்கள் கிடையாது இந்த தத்துவத்தை வளர்த்தெடுப்பது யார் தத்துவத்தை மக்களிடத்தில் கொண்டு போகிறது யார் மக்களிடத்தில் அதற்குரிய புரிதலை கொண்டு வர்றது யார் இது உழைப்பெல்லாம் செய்யக்கூடியது இயக்கங்கள் தான் இருக்கிறாங்க அதை வந்து நீங்கள் கட்சிகளை நீங்கள் அறுவடை செய்கிறீங்க அது அடிப்படையில் கட்சி மேலே வருது இயங்குது நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது அடுத்த கட்டமானவரிடம் இதுக்கு நேர் எதிர்நிலையில் தான் பாஜக அதில் நம்ம மாற்று கருத்து கிடையாது இப்போ நம்ம திராவிட கருத்துகளுக்கு நேர் எதிரான கருத்துகள் தான் பாஜக தமிழர்களுக்கு எதிரான கருத்துகள் தான் ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வருதுன்னு வைங்களேன் அது வந்து ஒரு திராவிட கோட்பாட்டுடன் செயல்படுற ஒரு அரசியல் கட்சி மச் ஒரு க ஒரு அரசியல் சக்தியாக இருக்குமா இல்லை ஆல்ரெடி அது வந்து ஒரு ஒரு ஃபேமிலி கம்பெனி மாதிரி தான் நான் செயல்பட்டு விட்டுறது அவங்கள்ட்ட எந்த எந்த அளவுக்கு திராவிட கொள்கைகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நான் இம்ப்ளிமெண்டேஷனில் நான் கேட்குறேன் இல்லைங்க திராவிட கொள்கைகளை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழல் நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா நீங்கள் இந்திய அரசோடு உங்களுக்கு கருத்து முரண்பாடு எவ்வளோ தூரம் கூர்மையாக இருக்குங்கிறத பொறுத்த இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து கடந்த இருபது ஆண்டுகளாக மத்திய அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது தேசிய அளவில் திட்டங்களை போடக்கூடாது அமைச்சரவையில் பங்கெடுக்கக்கூடிய கட்சியாக இருந்திருக்கிறது அப்போ இந்திய அளவில் நான் பார்க்கக்கூடிய இடங்களாக நின்ற ஒரு கட்சியாக அது மாறி நின்றுருக்கிறது அந்த அடிப்படையிலாம் இந்திய அரசினோட கொள்கையான ஈழ எதிர்ப்பு கொள்கையோடு இவங்க துணை போனதும் நடந்தது அதான் இந்த இடம் நீங்கள் இந்திய அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் போய் நின்னதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மாநில அதிகாரத்தை நீங்கள் மையப்படுத்தி பேசுகிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்க முடியும் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலைப்பாடை எடுத்ததற்கு பிறகு வந்து திராவிட பேசிய மாநில உரிமை இன்னும் சொல்லப்போனால் திமுக பேசிய அறிஞர் அண்ணா பேசிய மாநில உரிமை சார்ந்து எவ்வளோ தூரம் கருத்து வலுப்பட்டுருக்கிறது நீங்கள் அது வந்து இல்லை இன்றைக்கி திமுக வந்து இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய கட்சி தாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல தான் பெருமை அடையுது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க எந்த அளவுக்கு தங்களுடைய பழைய இல்லைனா இந்த இந்த திராவிட இயக்கங்களின் மூலமாக இருக்குல்ல மாநில சுயாட்சி ஹிந்தி எதிர்ப்பு இதில் வந்து ரொம்ப திடமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் இந்த கட்சி நிர்வாகத்துக்குள்ள இருக்கக்கூடியதை பார்ப்போம் கட்சி எடுத்தோம்னா வந்து வெறும் கொள்கை சார்ந்த ஆட்கள் மட்டுமே அதில் கிடையாது அதில் க கட்சிக்குள்ளார கொள்கை சார்ந்து பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க நிர்வாகம் சார்ந்து இயங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க மக்களை ஓட்டுக்காக திரட்டக்கூடியவர்கள் இது தத்துவத்தை எல்லாம் கடந்து இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க இப்படி தான் மூன்று தான் நம்ம வந்து இருக்கக்கூடியது இதில் எந்த குழு அதிகமாக வலுவானதாக மேலே வந்து நிற்கிதுங்கிறத பார்க்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவின் காலத்தில் வந்து கோட்பாட்டு ரீதியாக கொள்கை ரீதியாக நின்றவர்கள் முன்னணியில் இருந்தார்கள் அவர்கள் நிர்வாகத்திலும் இருந்தார்கள் அவர்கள் மக்களை திரட்டுபவர்களாகவும் இருந்தார்கள் பிரச்சாரர்களாகவும் இருந்தாங்க அவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கெடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் ஆனால் அப்படிப்பட்ட போக்கு இன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியாது இன்றைக்கி நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய ஒரு டிஆர் பாலு அவர்களாக இருந்தாலும் சரி துரைமுருகன் துறைமுருகன் ஆ துரைமுருகன் போன்றவரெலாம் வந்து நீங்கள் எப்படி கோட்பாட்டாளராக நீங்கள் பார்க்க முடியும் கொள்கையாளர்களாக நீங்கள் பார்ப்பதற்குரிய என்ன இடம் இருக்குது நீங்கள் நீங்கள் அத்திவரதருடைய விழாவில் போய் நின்றுகிட்டு இருக்கக்கூடியதில் வந்து நீங்கள் வந்து நான் வெகுஜன அரசியலில் வெகுஜன மக்களோடு சேர்ந்து நிற்கிறேங்கிற இடத்துல பேசலாமே ஒழிய கோட்பாட்டு ரீதியாக அது எவ்வளோ தூரம் பங்களிச்சிட முடியும் அப்படியான ஒரு இடத்துல பார்க்கும்போது கோட்பாட்டாளர்கள் மையப்படுத்தப்பட்ட கட்சியாக அது இன்றைக்கு கிடையாது நிர்வாகத்திறமை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் மக்களை திரட்டக்கூடியவர் இருக்கிறார்கள் பணபலம் படை படைத்தவர்கள் இருக்கிறாங்க நீங்கள் மத்திய அரசோடு பேரம் பேசக்கூடிய வலிமை கொண்டவர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இரண்டு பெரிய கட்சிகளிலும் வந்திருக்கிறது அதிமுகவில் கோட்பாடர்களே கிடையாது இங்கே குறைந்தபட்சம் வந்து ஆராசா போகும் இல்லை அது அதற்காக இவ இவங்களை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுல்ல அங்கே சுத்தமாக இல்லை இங்கே வந்து ஆராசாவோ ஒரு சிலர் ஒரு சில பேர் இருக்காங்கன்றதுக்காக இதை நம்ம தூக்கி பிடிக்க முடியாது இல்லையா அதான் இங்கே அவங்க அவங்களே பொறுத்து பார்க்கும்போது இங்கே கோட்பாட்டாளர் இருக்கிறாங்க பேசுகிறாங்க தீவிர விவாதம் வருகிறது அதெல்லாமே இங்கே இருக்குது அதில் ஆனால் நீங்கள் கட்சி அதிகாரத்துக்குள்ளே போகும்போது எப்படிப்பட்டவர்கள் முன்னிலையில் வந்து நிற்கிறாங்க நீங்கள் வந்து இந்திய அரசுனோடு மாநில அரசு இந்திய அரசா மாநில அரசா அப்படிங்கிற முரண்பாடு வேறு எப்பையும் கூட இப்போ கூர்மை அடைஞ்சிருக்குது நீங்கள் அண்ணாவின் காலத்தை விட இப்போ கூர்மை அடைஞ்சிருக்குது மற்ற ஸ்டேட்டுக்கும் ரொம்ப மோசமாக போயிருக்குது அப்போ மாநில அரசினுடைய அதிகார பகிர்வு என்பது முற்றிலுமாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்குது இந்த விவாத தளத்தில் திமுக என்ன செய்ய போகிறது அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்போ அந்த தளத்தில் நீங்கள் கோட்பாட்டு ரீதியாக நின்று நீங்கள் திராவிட பாரம்பரியத்தை எடுத்து நின்று பேச போகிறீங்களா அப்படிங்கிறது தான் உங்களுடைய அதற்கான எந்த அறிகுறியும் இல்லையாங்க அதாவது அதான் சொல்கிறேங்க நீங்கள் வந்து டெல்லி அரசோடு நீங்கள் அதிகார பகிர்வுக்குள்ளே போயிட்டீங்க சரிங்களா அப்ப அப்படிப்பட்ட இடத்துக்கு போன போனதுக்கு பின்னாடி நீங்க மாநில உரிமை சார்ந்து இயங்கிறதுக்கான தேவை வந்து குறைந்து போயிடும் இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் எடுத்துமா பாமக தேமுதிக திமுக அதிமுக இவர்கள் இவர்கள் எல்லாமே நீங்க சொல்ற அந்த மத்திய இந்திய ஒன்றியத்தோட அந்த அதோடைய ஆட்சியில பங்கு வகிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க அப்படி இருக்கிற இன்றைய சூழலில் இதெல்லாம் வேணாண்டா எனக்கு நீங்கள் மத்திய அரசே வேணாம் நான் வந்து தனியால் நான் வந்து தமிழ் தேசியவாதி அப்படின்னு மு முன்னிக்கிற ஒரே மனிதராக சீமான் இருக்கிறார் ஏன் அவருக்கு அவர் வந்து ஒரு ஒரு திராவிட சித்தாந்தத்துக்கு இல்லைன்னா இதற்கு மா திமுகவுக்கு ஒரு மாற்றாக இருக்கக்கூடாது நீங்கள் கட்சிக்கு மாற்றம் நாங்கள் எதிர்பார்த்து பேசலை அடிப்படையில் நீங்கள் வந்து கொள்கையினுடைய கொள்கையினுடைய வளர்ச்சி நிலையை நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் திராவிட இயக்கம் இருந்தது தமிழ் தேசியத்தினுடைய அடித்தளத்தை வலுவாக உருவாக்கி கொடுத்தது திராவிட இயக்கம் தந்தை பெரியார் இந்த வளர்ச்சி போக்கு வந்து இன்றைக்கு நீங்கள் மோசமான ஒரு பொருளாதார சூழல் மோசமான ஒரு அதிகார மையப்படுத்தல் ரெண்டுமே வந்து டெல்லியிலேருந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த தத்துவ வளர்ச்சியை தான் நான் வந்து பார்க்க விரும்புகிறோம் நாங்கள் அதுவும் ஒரு தமிழின படுகொலைக்கு பின்பான தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற இடம் வந்துருச்சு தமிழில் வேணால் கொலை பண்ணலாம் கேட்குறதுக்கு ஆள் கிடையாதுங்கிற இடம் வந்ததுக்கு பின்னாடி இந்த வளர்ச்சி நிலையில் நீங்கள் கடந்த நூறு ஆண்டுகளாக நீங்கள் இந்திய அரசை சார்ந்து நின்றீர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது என்று தந்தை பெரியார் பேசினார் அது இன்றைக்கு நிறுவனமாக இருக்கிறது இனப்படுகொலின் போது நிறுவனமாக இருக்கிறது அப்ப இந்த முழக்கத்தை அடுத்த கட்டத்தை நகர்த்தக்கூடிய ஒரு கட்டமைப்பு இது தான் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் அந்த கட்டமைப்பு ஏன் அந்த கட்டமைப்பு ஐயக்க அரசியலில் தான் வர முடியும் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு தேர்தல் அரசியலில் வரலை ஏன்னா அதிமுக வரல திமுக வரலை பாமக வரல மதிமுக கூட வரல அதனால இன்னொரு கட்சியும் அப்படி அப்படி ஒரு உறுதியான தமிழ் தேசத்தில் நிற்க முடியாதுன்றீங்க இல்லைங்க இது என்னன்னா நீங்கள் வந்து பிஜேபி வந்து ஆரிய கொள்கையில் உறுதியாக நிற்கிதுன்னா பிஜேபியில் இருக்கிறவங்க ஆரிய கொள்கை கொண்டாளுங்கிறதெல்லாம் சொல்லுங்கள் ஆர்எஸ்எஸ்ன்ற மிகப்பெரிய ஒரு ஒரு பிரெயின் வந்து அதை ஆர்எஸ்எஸினுடைய இயக்க வலிமை தான் பிஜேபியை இயக்குது பிஜேபி மாதிரி பத்து கட்சி உருவாக்கக்கூடிய வலிமை ஆர்எஸ்எஸ் உண்டு சரிங்களா ஆனால் பிஜேபியில் ஒரு ஆர்எஸ்எஸ் உருவாக்க முடியாது சரிங்களா அப்போ இங்கே திராவிட இயக்கம் வலிமையாக நின்றால் மட்டும்தான் கட்சிகளும் வலிமையாக இயங்க முடியும் செயலாற்ற முடியும் என்பதெல்லாம் உண்மை இந்த கோலிஷன் இருக்குல்ல இவங்க ரெண்டு பேர்த்து இணைப்பு இருக்கு அது வலுவாக எவ்வளோ தூரம் உருவாக போகிறது இப்போ நீங்கள் வந்து ஆட்சிக்கு போனதுக்கு பிறகு பிஜேபி ஆட்சிக்கு போனதுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் கடுமையாக வளர்த்துருக்குறாங்க ஆர்எஸ்எஸ்க்கு வந்து அனைத்து கட்டமைப்புகளையும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க பிஜேபி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அவர்கள் கொள்கைகள் நடைமுறைப்படுத்தல மிக உறுதியாக நின்றுருக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு பங்களிப்பு வந்து கடந்த நாற்பது ஆண்டுகளில் தந்தை பெரியாருக்கு பின்பு கிடைத்ததா என்றால் இல்லை சரிங்களா அப்போ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இன்றைக்கும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இயக்கங்கள் என்பதனுடைய உழைப்பை நாங்கள் அரசியல் கட்சிகள் எடுத்துக்கொள்கிறோங்கிற இடத்துல இருக்கிறாங்களே ஒழிய இயக்கங்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துல அரசியல் கட்சிகள் வரலை இங்கே இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் மாற்று இயக்கங்களில் இருக்கக்கூடிய மு முற்போக்கு இயக்கங்கள் புரட்சிகர இயக்கங்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் இவர்கள் எல்லாமே மக்கள் திரள் அமைப்புகள் தானே அப்போ இதை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதுனா இவங்க அதிகாரத்தில் இருந்து அதிமுக திமுக வீட்டு தான் இருந்திருக்கிறது இல்லை அப்படி ஒன்றும் நடக்கலை மாணவர் அமைப்புகள் வலுப்பெறலை அவங்கள ஆபத்தாக தானே பார்த்தாங்க ஆமாம் அப்போ இ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து என்ன ஆகுதுன்னா பிஜேபியினுடைய ஆபத்தை ஆர்எஸ்எஸ்னுடைய ஆபத்தை எதிர்கொள்ள முடியாத நிலையில் போய் நிற்கிறாங்க அதனால தான் துரைசாமி போன்றவர்கள்லாம் பேசுகிறாங்களே ஒழிய இங்கே இயக்கங்கள் வலிமையாக இருந்ததுன்னா ஒரு 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 இன்ச்சில் வந்து அவங்க கால் வச்சிருக்க முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளார் இன்றைக்கு தான் நம்ம சொல்ல விரும்புற நம்ம வந்து மறுபடியும் அதற்கும் அதற்கும் வழிவகுத்து கொடுத்தது வந்து திமுக தானே எந்த இதுக்கு புரியல பிஜேபி ய முதல் முதல அங்கீகாரம் நிகஜ்வாய் வந்து ஒரு சாஃப்ட் ஃபேஸ் ஆப் ஹிந்துத்துவா நாங்க வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் தான் போறோம் கோர் இஷ்யூஸ் எல்லாம் நமக்கு பேச மாட்டோம் அப்படின்னு முதல்ல கேட் திறந்து விட்டது அவங்க தானே ஆமா நீங்க பாஜகவுக்கு ஒரு லெஜிடமெஸி கொடுத்தது அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமா இந்த தேர்தல் கட்சி அங்கீகாரமா கொடுத்த இடத்துல கூட்டமைப்பு நினைக்கிறாங்க மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல எப்படி தீக்கா ஒரு சமூக இயக்கமோ அதே மாதிரி தான் ஒரு சமூக இயக்கம்னு கருணாநிதி சொன்னதே அது அண்ட்டு இல்லையா அதெல்லாம் வந்து எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா இந்திய அரசு அதிகாரத்தோட பங்கெடுக்கணுங்கிற இடம் மு முடிவெடுக்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்குது அப்போ நீங்கள் இந்திய அரசு அதிகாரத்துக்குள்ள பங்கெடுக்கணும்னு சொல்லி போனீங்கன்னா நீங்கள் எதை கொண்டு வந்திருக்கணுன்னா மாநில கட்சிகளினோட கூட்டமைப்பை கொண்டு வந்திருக்கணும் இன்றைக்கு மாத நலமை நீங்கள் வந்து மறுபடியும் பாஜகவுக்கு மாற்று அப்படின்னு காங்கிரஸ் குணம் நிறுத்தாதீங்க நேற்று கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு நீட்டை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் நாங்கள் பாஜக காங்கிரஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிற கேள்வி மே பதினெட்டுக்கும் தொடர்ச்சி எழுப்பியிருக்குது சரிங்களா அப்போ நீங்கள் இதற்கு மாற்றாக மறுபடியும் காங்கிரஸ் பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிறீங்க சரிங்களா அது வந்து மறுபடியும் நீங்கள் பேசக்கூடிய மாநில உரிமை சார்ந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தாது இன்றைக்கு வந்து அதிகாரம் மையப்படுத்தலுக்கு வந்து வழிவகுத்ததில் காங்கிரஸுக்கு பெரிய பங்கு இருக்கிறது அப்போ நீங்கள் எதை செய்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பாஜகவை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார கொண்டு வந்து கட்சியாக வளர்க்குறது அப்படிங்கிறத விட நீங்கள் மாநில கட்சிகளை இந்திய அளவில் கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை வந்து எடுத்திருக்கணும் இன்றைக்கும் அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது இன்றைக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது அப்போ நீங்கள் பாஜகவை எதிர்ப்பது எதிர்த்து வர்றதுங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல ஆரியம் வெர்சஸ் தமிழ்ங்கிறதும் தேசிய இனங்கள்ன்றது பார்க்கணும் கோட்பாட்டு ரீதியாக பார்க்குறது ஆரியம் வெர்சஸ் தமிழ் ஆரியம் வெர்சஸ் திராவிடம் ஆரியம் வெர்சஸ் தேசிய இனங்கள் இன்னொரு பக்கத்தில் என்ன பார்க்கணுன்னா மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் மையப்படுத்தப்படாத மக்களுக்கான அதிகாரம் இது வந்து அதிகார சண்டை இடத்துல நீங்கள் தான் பார்க்கணும் இப்போ நீங்கள் மையப்படுத்தப்படாத அதிகாரன்ற இடத்துல பார்க்கும் பொழுது மாநில கட்சிகள் நினைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பு நின்று தான் வந்து பாஜக வெல்ல முடியுமே ஒழிய நீங்கள் மறுபடி காங்கிரஸ் வந்து இது எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்குது மேடைகளில் சொல்லிட்டு இருக்குது சீமான் தான் சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் சொல்கிறது எல்லாமே மத்திய அரசுன்றது ஒன்று இருக்கவே இருக்காது எல்லா மாநிலங்களும் வந்து இன் டேர்ம் அதாவது நீ நீ ஐந்தாண்டு நான் ஐந்தாண்டு எல்லா மாநிலங்களும் இட்ஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட் தானே எல்லா ஸ்டேட்டும் வா நீ ஒரு அஞ்சு வருஷம் வரு நான் ஒரு அஞ்சு வருஷம் வரு அப்படின்ற மாதிரி அவர் தானே இந்த திட்டத்தை இல்லைங்க இந்த 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 விஷயங்கள்லாம் அண்ணாவின் காலத்திலேருந்தே தான் அண்ணா வந்து திராவிட நாடு பேசினப்பவே அவர் சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள் தென்னிந்திய மாநிலங்கள் இருக்கக்கூடிய கர்நாடகம் ஆந்திரம் கேரளா தமிழ்நாடு எல்லாமே தனி சட்டசபை மட்டுமல்ல அவங்கவுங்களுடைய தாய்மொழி ஆட்சி மொழியாக இருப்பது மட்டுமல்ல அது ஒரு கான்ஃபெடரேஷன்னு பேசுகிறார் இட்ஸ் நாட் ஃபெடரல் கூட கிடையாது கான்ஃபெடரேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கிறதுங்கிற அடிப்படையில் பேசுகிறார் தெளிவாக சொல்கிறார் அவரவருக்கு சுயநிர்ணய உரிமை இருக்குங்கிற இடம் வந்து ஃபெடரேஷனில் கிடையாது கான்ஃபெடரேஷனில் தான் இருக்குது கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆமாம் அப்போ கான்ஃபெடரேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தத்துவமாக நீங்கள் பேச வேண்டியது ஒழிய ஃபெடரலிசம் அல்ல ஃபெடரலிசம் கிட்டத்தட்ட தோத்து போயிருக்குது உலக அளவில் ஃபெடரலிசம் நீங்கள் வெற்றி பெற்றிருக்குன்னு இருக்குன்னு சொன்னீங்கன்னா வந்து நீங்கள் கனடாவில் கியூபேக்கு வந்து ஏன் தனியாக போடணும் சரிங்களா அப்போ இங்கே கான்ஃபெடரலிசம் பேசின ஒரு கட்சி இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிற இடத்துல நான் பார்க்குறப்ப இந்த 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 விஷயங்கள் எல்லாமே பெரியார் பேசிய நாங்கள் தமிழ்நாடு தனிநாடாக போகணுங்கிறதுக்கு மாற்றாக தேர்தல் களத்தில் நின்று இவர்கள் பேசக்கூடிய கான்ஃபெடரேஷன் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி வலுப்படுத்தி வளர்ந்து வந்ததான்றது இல்லை அதனால் இது வந்து நண்பர் சீமானவர்கள் கொண்டு வந்த விஷயமெல்லாம் முன்னாடி திராவிட இயக்கத்தினர் பேசிய பேச்சுக்கல்லுது அவர்கள் முன்வைத்த கோட்பாடு இந்திய அளவில் வேறு யாரையும் கூட இவர்கள் தான் அந்த கோட்பாட்டை முன்வைத்தார் முன்வை முன்வைத்தார்கள் அப்போ அதை வளர்த்தெடுப்பதற்குரிய வேலை திட்டம் என்ன இரண்டாவது வந்து நீங்கள் இயக்க சமூக இயக்கங்கள் அரசியல் இயக்கங்களோடு உங்களுக்கான உறவு என்ன இருக்குது நீங்கள் தேர்தல் பங்கெடுக்காத இயக்கங்களோடு உங்களுக்கான உறவை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அப்படியான ஒரு பொறுப்பு வந்து இங்கே இருக்கிற பெரிய கட்சிகளில் இருந்து திமுக அதிமுகவுக்கு இல்லாமல் போனது அதே போல் தான் நாம் தமிழருக்கும் இல்லாமல் போனது அப்படிப்பட்ட உறவை வந்து உங்கள் வலுப்படுத்தி நிறுத்தி இருக்கணும் அப்போ தான் நீங்கள் நீங்கள் சமூக மாற்றம் கொண்டு வரது யார் கொண்டு வருவாங்க இப்போ சமூக இயக்கங்கள் தான் கொண்டு வர முடியும் ஐடியலாக்ஸ் ஒரு பக்கம் இருக்கணும் அதே மாதிரி அந்த ஆக்டிவான பாலிடிக்ஸில் ஒரு ஒரு குரூப் இருக்கணும் நீ ரெண்டுக்குமான உறவு வந்து ரொம்ப இணக்கம் ஆமாம் நீங்கள் கோட்பாடு பகுதியில் வேலை செய்யக்கூடியவங்க மக்களோட இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க நீங்கள் அதிகாரத்தில் நின்று நடைமுறைப்படுத்தக்கூடியவங்க ரெண்டு தான் அதனுடைய விஷயம் அரசியல் கட்சியோட நோக்கம் அதிகாரத்துக்கு போகிறது இயக்கங்களுடைய நோக்கம் மக்களை மக்களை அரசியல் படுத்துறது அப்போ நாங்கள் அரசியல் படுத்தக்கூடிய பணியில் நீங்கள் அறுவடை செய்ய போகிறீங்க அப்போ எங்களை எதிரியாக வைக்கக்கூடிய ஒரு போக்கை வந்து கடந்த பத்தாண்டுகளை பார்த்ததுக்கு பின்னாடி இயற்கை எல்லாம் ஒதுங்கி நின்னாச்சு இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கலாக போச்சு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதனால தான் மே பதினம் முன் தான் இயக்கங்கள் வலுவாக நிற்க வேண்டும் ஒன்றாக நிற்க வேண்டும் இந்த அணி வலிமையாக நின்றால் தான் இந்த கட்சிகள் வந்து நாளைக்கு இயக்கங்களுடைய உழைப்பை அறுவடை செய்வதை தடுக்க முடியும் தவிர்க்க முடியும் நீங்கள் தேர்தலை தவிர்க்க முடியாது தேர்தல் மக்கள் வாக்களிப்பை தவிர்க்க முடியாது அவர்கள் ஏதேனும் ஒரு தேர்வுக்கு போகிறாங்க ஆனால் கோட்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் வாக்களிக்கக்கூடிய மக்களை உருவாக்கக்கூடிய வேலை தான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இயக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இயக்கங்களை வந்து எதிரிகளை பார்த்து இது பழகி போய் ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு திமுகவும் அதிமுகவும் ஆல்மோஸ்ட் தங்களுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எதிர்காலம் தமிழக அரசு தமிழக த தமிழக அரசியலில் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டினுடைய அடுத்த கால அடுத்த சண்டைங்கிறது வந்து வரலாற்று தொடர்ச்சியில் தாங்க வரப்போகுது வந்து இது வந்து உறுதியற்றதாலாம் நீங்கள் பார்த்துட முடியாது இங்கே பாஜக ஒரு ரவுடி அரசியலை வைக்க விரும்புகிறது பாஜக வந்து ஒரு அதிகாரம் மிக்க உயர் சாதிகளை கொண்டு நடத்தப்படுகின்ற ஒரு அதிகாரத்தை கொண்டு வர விரும்புகிறாங்க அதில் இங்கே பனியாக்கள் என்று சொல்லக்கூடிய குஜராத்தி சேட்டுகளுடைய பொருளாதார ஆதிக்கத்தை நிலைநிறுத்த விரும்புகிறாங்க இதற்கு எதிரான சண்டை நம்மளுக்கு கடந்த எண்பது வருஷமாக இருக்குது அதில் அப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த தத்துவார்த்தை வளரும் பொழுது இதிலிருந்து இதற்கான ஒரு கட்சிகள் உருவாகிறது என்பது சாத்தியமாகும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கட்சி மெஜாரிட்டி வர்றது அப்படிங்கிறத விட இங்கே மக்களோடு நின்று போராடிய கட்சிகள் இருக்கிறாங்க சரிங்களா அது மதிமுகவாக இருந்தாலும் சரி விசிகாவாக இருந்தாலும் சரி சிபிஐயாக இருந்தால் சிபிஎம் ஆக இருந்தாலும் சரி தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருந்தாலும் சரி மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டிபிஐ நாம் தமிழர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாமே இருக்கிறாங்கல்ல இவங்க எல்லாத்தோட பிரதித்துவமும் நடக்க வேண்டிய இடம் இருக்குதுல்ல அதுதான் இப்போது ஒரு காலத்தில் நீங்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து ஒரு முனப்பள்ளி அவங்கள வந்து அந்த உடைச்சிட்டு வரவே முடியாது ஆனால் அதே காங்கிரஸ் ஒரு காலத்தில் நம்ம வந்து கூட்டணி அரசு வச்சாதான் தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துச்சு அப்படி ஒரு நிலைமை நாளைக்கு தமிழகத்தில் வருமா வா எல்லாரும் கூட்டணி உங்களுக்கு ஆட்சியில் பங்கு

நிர்வாகத்திறம் படைத்தவர்கள் இருக்கிறாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது சரிங்களா கோட்பாடு ரீதியாக மக்கள் தராக இருப்பவங்க வேறு நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து வேறு அப்போ அந்த இடத்துல இருக்கும் பொழுது இது பிரிவது என்பது நீங்கள் வந்து தவிர்க்க இல்லாத ஒன்றாக இருக்கும் அப்படிப்பட்ட பிரிந்து நிற்கும் பொழுது தான் உங்கள் பலதரப்பு மக்களோட நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதில் அப்படிப்பட்ட பிரதிநிதித்துவம் நடக்கும் பொழுது நீங்கள் தவறு செய்வதற்கான வாய்ப்பு குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் நீங்கள் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் முன் அன்சாரியோ தனியரசு போன்றவர்களோ இருக்கும்போது அந்த அவர்கள் பொழுது சில விஷயங்களே எங்களால் எங்களை போன்ற இயக்கங்கள் போய் அவங்ககிட்ட போய் நான் கொடுக்க முடிஞ்சு கரெக்ட் கோரிக்கை வைக்க முடிஞ்சது இதற்கு முன்பு அவர் ஜவாஹுல்லா தோழர் இருந்தாங்க இது போன்ற அப்பவும் தனியரசு இருந்தார் அப்போ அவங்கிட்ட எல்லாம் போய் நாங்கள் நம்ம வந்து இந்த மூன்று பேர் தூக்க ரத்து பண்ணணுங்கிறதும் எழுவரை விடுதலை செய்யணுங்கிற கோரிக்கையெல்லாம் பேச முடிஞ்சு அவங்க சட்டசபை அவங்க தான் பேசுனாங்களே பெரிய கட்சிகள் பேசலை இன்றைக்கு அந்த மூன்று பேருங்கிற எண்ணிக்கை வந்து முப்பதாவில் முப்பதாவோ அறுபதாகவோ மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு அரசியல் மாறும் ஆனால் இன்னைக்கு ரெண்டு பேருமே திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு மிகப்பெரிய நார்த் இந்தியன் கம்பெனியை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நீ வந்து ஒரு எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை பிராண்டு பண்ணி விற்கிறோமோ அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும்போது இது எலெக்ஷனாக இல்லை இது வந்து ஒரு ஒரு என்ன ஒரு ப்ராடக்ட் கேம்பெயினாக அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்தது இல்லையா நமக்கு இது வந்து அடிப்படையில் என்னென்னா நீங்கள் மக்களை புரிந்து கொண்டவர்கள் மக்களோட வேலை செய்தவர்கள் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தவர்கள் அப்படிப்பட்ட தலைமை அதே தலைமை ஒரு கட்சியை நிர்வகிக்கக்கூடிய தலைமை இருக்கும் பொழுது இந்த மாதிரியான நிர்வாக அமைப்புகள்லாம் தேவையில்லை இந்த பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள்லாம் தேவைப்படலை இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்பெனியாக மாறிடுச்சு நீங்கள் இந்த கட்சி எடுத்துகிட்டிங்கன்னா பெரிய கட்சிகள் எடுத்துகிட்டிங்கன்னா அவங்க வந்து இவ்வளோ லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு கம்பெனி அது சரிங்களா நீங்கள் நம்ம வந்து நான் இன்றைக்கி இந்த கட்சியில் அதிமுகவில் போய் சேரேன் இல்லை திமுக போய் சேரேன்னா நாளைக்கு ஆட்சி அதிகாரியாக வந்து எனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும் ரோடு கான்ட்ராக்ட்டு பாலம் கான்ட்ராக்டு அதில் கம்பி விற்கிற கான்ட்ராக்ட் மணல் விற்கிற கான்ட்ராக்ட் வரைக்கும் எனக்கு வரும் அப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் அது அங்கே கோட்பாடு சேர்ந்த ஒரு இணைப்பு கிடையாது அப்போ இவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு கம்பெனியாக அது வந்து மாறிடுச்சு அப்போனா அதுக்கு இன்னும் டேர்ன் ஓவர் இருக்குது இந்த டேர்ன் ஓவர் எங்கேருந்து வருது மாநில அரசினோடய பட்ஜெட்லேருந்து இருந்து வரக்கூடிய அலகேஷன்ஸில் வந்து வருது இப்போ தமிழ்நாட்டினுடைய மாநில பட்ஜெட்டுன்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடினு வைக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் ஒரு சதவீதம் வச்சாலே இவ்வளோ பெரிய பணம் அதில் வருது இல்லை பத்து சதவீதம் வச்சிங்கன்னா பதினஞ்சாயிரம் கோடி நீங்கள் அவ்வளோலாம் விடுங்க ஒரு பர்சன்ட் வச்சிங்கன்னா எவ்வளோ வருது இல்லை அப்போ இது வந்து இந்த நிறுவனத்தை நடத்துவதற்குரிய ஒரு பொருளாதார ஒரு ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குறது இல்லை அப்போ இந்த பொருளாதாரங்கிறது ஒரு நிறுவனமாக நீங்கள் மாற்றப்படும் பொழுது இந்த நிறுவனத்தை வந்து நீங்கள் வளர்த்தெடுப்பதற்கு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் தேவைப்படுது சரிங்களா அப்போ அந்த பிஸ்னஸ் கன்சல்டன்ட் எப்போ வர்றாங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கூடிய தேர்தல் இல்லை இந்த பிஸ்னஸ் பிச்சிங்காக வரணுங்கிற இடத்துக்கு வர்றாங்க அவங்க அதனால் வந்து பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் பண்ணுற இடத்துல இந்த நிறுவனங்கள் வருது அப்போ இது வந்து எங்கே போய் நிற்குதுன்னா கோட்பாட்டு ரீதியான ஆட்கள் கட்சிக்குள் குறையும் பொழுது இது போன்ற நபர்கள் தேவைப்படுகிறார்கள் இதனால் வந்து நீங்கள் வெற்றி பெற முடியுமான்னு நிச்சயமாக முடியாது தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் அல்ல அது வந்து நீங்கள் அது வந்து ஜெயலலிதாவையும் தோக்கடிச்சிருக்கு கருணாநிதியும் தோக்கடிச்சிருக்கு எம்ஜிஆரையும் தோக்கடிச்சிருக்கு காமராஜையும் காமராஜரையும் தோக்கடிச்சிருக்குது சரிங்களா அவங்க எதை பார்க்குறாங்கிற இடத்த நீங்கள் அசஸ் பண்ணுறதுக்கான டூல் வந்து இவங்களுக்கே கிடைக்கலங்கும் பொழுது பிரசாந்த் கிஷோருக்கு எப்படி கிடைக்கும் சரிங்களா அது அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியா நான் வந்து பார்க்குறேன் நான் அப்போ வந்து மக்கள் வந்து என்ன தேவை மக்களோட உங்களுக்கு தொடர்பற்று போகக்கூடிய இடத்துல அது பிரச்சனை இருக்குது மக்களோட எனக்கு தொடர்பு இல்லாமல் இல்லாமல் போகும்போதுனா மக்கள் என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ அதை கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு ஒரு ஆழ்த்து நீங்க அதிமுக அமைச்சர்களுக்கும் மக்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு அதிமுக எம்எல்ஏக்கும் மக்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு அதே போல் திமுக இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது கிடையாது இந்த இணக்கம் கிடையாது ஒரு காலத்தில் வந்து இன்றைக்கி திமுகவில் இருந்த இருந்தவர்கள் தீக்காவோடு இருந்த பிரச்சாரங்களோடு சேர்ந்து மேடை ஏறியது அவர்களோடு சேர்ந்து வேறு கலப்பணி செய்ததெல்லாம் நடந்திருக்கிறது அப்போ மக்களோடு அவங்களுக்கு இருந்த இணைப்பு பிணைப்பு என்பது வலுவான பிணைப்புகளாக இருந்திருக்குது அது இன்றைக்கு அது அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற இடம் தான் எங்களுக்கும் அவங்களுக்குமே இருக்குங்கிறப்ப மக்களுக்கும் அவங்களுக்கு அதான் நிலைமையாக இருக்குது அப்போ இந்த நிலைமையெல்லாம் மாறுற தன்மை வருமானால் நிச்சயமாக வராது அதான் அது இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து வேற ஒரு இடத்துக்கு நகர்ந்து போய் நிற்கிறாங்க இதை உடைச்சி அவங்க உள்ளுக்குள்ளார அது சுய விமர்சனத்தோடு உள்ளே எடுத்து கொண்டு வர்றாங்கன்னா அது மார்க்கெட் அந்த அளவுக்கு டெமோக்ரட்டிக் அந்த அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஜனநாயகம் திமுகவில் இருக்குமா இல்லைங்க இது இது ஒரு தலைவரை பார்த்து விமர்சித்து ஏன் பண்றது தப்புப்பா நீ வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டேஜி மாற்றணும் நம்ம வந்து மக்கள்கிட்ட போகணும் மக்கள் மத்தியில் அதிக அக்கறையோடு இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு பேசுவதற்கான ஜனநாயகம் திமுகவில் இருக்குமா இல்லைங்க நீங்கள் என்ன நினைச்சன்னா திமுக மட்டும் இல்லை இல்லை எடுத்துட்டு ஒரு கட்சி எல்லா கட்சிகளிலுமே எடுத்துட்டீங்கன்னா இங் இது எங்கே உருவாகணும்னா அடிமட்ட இடத்துலேருந்து உருவாக ஆரம்பிக்க வேண்டியது இருக்கிறது கிளைமட்டத்திலேருந்து உருவாக வேண்டியது இருக்கிறது அங்கேருந்து விவாதம் வரணும் மாவட்ட அளவில் விவாதங்கள் மாற ஆரம்பிக்கணும் இப்போ மாவட்ட தலைமைகள் எப்படி இருக்குங்கிற கேள்விகள் இருக்குது மாவட்ட தலைமைகளில் இன்றைக்கி ரெண்டாம் கட்ட தலைமுறை வந்திருக்கிறாங்க பெரிய முன்னாடி தலைவராக இருந்தாலும் அவருடைய பையன் அன்றைக்கி இருந்திருப்பாங்க சரிங்களா பேரம் வரைக்கும் வந்திருக்கிறாங்க அவங்களுடைய அரசியல் புரிதல் என்ன நீங்கள் அவர் இருந்தவர் வந்து முன்னால் இருந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அவர் வந்து எளிய பின்னணிலேருந்து வந்திருப்பார் திமுகவில் வந்தவர்கள்லாம் அப்படிப்பட்ட இருந்து வந்தவங்க அவர் ஒரு ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் உயர் நிலையில் இருக்கும் பொழுது அவரோட பிள்ளைகள் வந்து வேற ஒரு தான் வளர்றாங்க அவர்கள் உலகத்தை பார்ப்பது வேறையாக இருக்குது அதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அப்போ எளிய பின்னணியிலேருந்து வந்தவர்களுக்கான இடம் என்ன அப்படி இடத்துல பார்க்கும்போது அரசியல் விவாதம் நடக்க ஆரம்பிக்குது சரிங்களா அதுதான் அதுதான் வந்து ஒரு 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 இயக்கத்தை வந்து நீங்கள் கோட்பாடு ரீதியாக வளர்த்துறதுக்கு வந்து பயன்படுவாங்கல்ல இன்றைக்கி திமுகவுக்கு நேதிர நேரெதிராக இருக்கிற இன்னொரு சக்தி வந்து அதிமுக அவங்க அதிலே வந்து ரெண்டு மூணு கூறுகளாக இருக்குது இதில் ஒரு ஒரு சிலர் என்ன நினைக்க நினைக்கிறாங்க சசிகலா ரிலீஸ் ஆகி வந்த பிறகு இந்த கூறுகளெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு ஒரு மறு மறுபடியும் ஒரு அரசியல் சக்தியாக மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாறும்போது இல்லை அவ அவங்களுக்கு அப்படி ஒரு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா ஃபஸ்ட்டு ரெண்டாவது அது வந்து ஒரு கொள்கை சார்ந்த கட்சியாக மாறலாம் நீங்கள் அதிமுக என்று கொள்கை சார்ந்த கட்சி கிடையாதுங்க அது திமுகவுக்கு எதிர்கட்சியாக இருந்தவரலாம் திமுக திமுகன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அதிமுக ஒன்று இருக்கும் அப்படி தான் நீங்கள் வந்து அதை பார்க்க முடியுமே இல்லையா திமுக எதை பேசுதோ அது நேர் எதிராக பேசக்கூடிய ஒன்றோ அல்ல திமுகவுக்கு நாங்கள் மாற்றாக இவர்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பை நாங்கள் அறுவடை செய்யக்கூடிய கட்சியாக மட்டுமே அது ஒரு ஷேடோவாக தான் இருந்திருக்குது ஒரு நிழலாகத்தான் அது இருந்திருக்க இல்லையா அதுக்குன்னு தனி கோட்பாடு கொள்கையெல்லாம் கிடையாது ரெண்டாவது ஒரு பாப்புலர் பார்ட்டியாக நீங்கள் பார்க்கலாம் இது வந்து என்னென்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர் பாப்புலர் லீடர் அதில் இருப்பாங்க அது அவங்களுக்கும் மக்களுக்குமான தொடர்புங்கிறது உணர்வுபூர்வமான தொடர்பு இருக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற இடத்த தாண்டி அது வேறு ஒன்றுமே கிடையாது அங்கே அவரை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது இருந்தால் போதும் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கட்சி வந்து வந்திருக்குது அப்போ அந்த கட்சியில் நீங்கள் கொள்கை கோட்பாடெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது அவங்களுக்கு என்ன தேவைன்னா இந்த பாப்புலாரிட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க யார் வர்றாங்களோ அவர்களுக்கு வழியில் அவங்க போயிடுவாங்க நாளைக்கு வந்து அந்த பாப்புலாரிட்டி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் மோடி இருந்தாலும் மோடி பக்கம் போகிறவங்க அதான் பார்த்தா மோடி எங்கள் டேடின்னு சொன்னவங்க அதுக்கும் திராவிடத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது உண்மையாக போனால் நீங்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சரில் கொண்டு வந்துட்டு பெரியாரினுடைய புத்தகத்தில் ஒரு 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 பத்தியை நீங்கள் படிச்சுருந்து கேட்டால் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க அதுக்கும் எம்ஜிஆருடைய படம் எல்லாம் பார்த்துருப்பாங்க இருக்கலாம் அது வந்து நீங்கள் அதில் வந்து அதில் அதில் வச்சுட்டு நீங்கள் என்ன அரசியலை நீங்கள் செஞ்சிட முடியுங்கிற இடம் தான் இருக்கு அப்போ அதிமுக என்பது முழுக்க முழுக்க வந்து இந்த இதுக்கு எதிர்நிலையிலிருந்து செயல்படக்கூடிய எந்தவித கோட்பாட்டின் தன்மையிலும் இல்லை அது முழுக்க முழுக்க அதிகாரத்தில் பங்கெடுக்கக்கூடிய கட்சி அது மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டுக்கொள்ளக்கூடிய நபர்களை கொண்டது அதை கடந்த அங்கே ஒன்றுமே கிடையாது அப்போ அதனால மக்களுக்கு எதாவது பயன் இருக்குமானது இருக்காது இப்போ அதான் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் வந்து அந்த என்ன சொல்கிறது கிறிஸ்மேட்டிக் இந்த ஹீரோவர்ஷிப் ரொம்ப அதிகம் அப்படின்றது தான் எல்லாேருக்கும் அப்போ தான் அது வந்து எம்ஜிஆரில் பார்க்கலாம் ஜெயலலிதா பார்க்கலாம் கருணாநிதியில் பார்க்கலாம் எல்லா நடிகர்கள்லாம் வந்து அதுதான் அரசியலுக்கு அதுதான் அவங்கள நம்மளும் சீயமாகிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையை தூண்டி விடுது அந்த அடிப்படையில் தான் வந்து பாஜக வந்து பாஜகவின் பின்னணியோலோ இல்லை நேரடியாகவோ ரஜினியை இறக்குது மாதிரி கமலஹாசன் வராது இவங்க இந்த இந்த தமிழர்கள்ட்டே இருக்கிற ஏற்கனவே அந்த ஹீரோவர்ஷிப் ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல அதை ஸ்டீல் பண்ணிவிட்டு ஏன் வளர்ந்துட மாட்டாங்க தமிழர் ரொம்ப கொச்சையாக புரிஞ்சிருக்கிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழரோட ஹீரோ ஒர்ஷிப்புங்கிறது ஹீரோங்கிறது சினிமா ஹீரோ இல்லை சமூகத்திற்குள் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சமூகத்திற்காக தங்களை அர்ப்பணித்த ஹீரோக்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அவங்க எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டதுங்கிறது எம்ஜிஆர் தனிநபராக வந்து நின்று அவர் அதிகாரத்துக்கு வரலை அவர் வந்து பேரலையாக எழுந்த திராவிட இயக்கத்தினுடைய அலையோடு அதனோடு பயணித்து அன்றைக்கு வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய ஒரு ஒரு வலுவான ஒரு நிலையும் அவர்களுக்கு அன்றைக்கு இருந்தது அந்த கருத்துக்களை எல்லாம் வந்து பாடல்களில் பேசி அதன் மூலமாக உருவான பிம்பத்தின் அடிப்படையில் அப்புறம் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த ஆட்சிக்கு வந்து அதனுடைய ஒரு எதிர்ப்பணியாக உருவாகி அந்த கட்சியிலிருந்து ஆற்றல் ஆற்றல்களை வைத்துக்கொண்டு இன்னொரு கட்சி உருவாக்கி உருவாகி அதற்கு மத்திய அரசின் ஆதரவும் இருந்தது நீங்கள் திமுகவை உடைத்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதில் மத்திய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அதில் இருந்திருக்கு இல்லை என்றால் வந்து நீங்கள் எம்ஜிஆர்லாம் பவருக்குலாம் வந்திருக்க முடியாது அப்படிப்பட்ட இடம்லாம் இருந்து தான் அவர் வந்து அதிகாரத்துக்கு வந்து நிற்கிறாங்க அப்போ இதே மாடலை நான் வச்சுக்கிட்டு நீ நாளைக்கு நான் வந்து ரஜினிகாந்த் உருவாக்குவேன் ரஜினிக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஏ அரசியல் ஒரு என்ன சொல்கிறது நீரோட்டத்திற்கும் என்ன தொடர்பு இருந்திருக்கிறது எம்ஜிஆருக்கும் அப்படி தொடர்பு இருந்திருக்கிறது சரிங்களா அந்த அந்தளவுக்கு ஓரளவுக்கு தொடர்பு வைத்திருந்த சிவாஜி கணேசனாலே செய்ய முடியல மிகப்பெரிய கலைஞர் ஆனாலுமே வந்து நீங்கள் ஒரு காங்கிரஸோடு பேர் வேறு இயக்கத்தோடு இருந்த ஒருத்தர் அடையாளப்படுத்தி கொண்ட ஒருத்தர் அவராலே வந்து நிற்க முடியல அப்படி இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இயக்கத்தோடு மக்களுடைய போக்கோடு எந்த விதமான தொடர்பாற்றக்கூடிய நீங்கள் ரஜினிகாந்தோ கமலஹாசனோ வந்து நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் அது சாத்தியம் கிடையாது அப்போ நீங்கள் மறுபடியும் மறுபடியும் தமிழர்கள் வந்து ஹீரோ ஒர்ஷிப் பண்ணுறவங்க அதில் ஏமாத்திலாம் நினைக்கிறது வந்து தமிழர்களையும் நீங்கள் வந்து மட்டும் தட்டுற உங்களுக்கு குறைத்து மதிப்பிடக்கூடிய தமிழர்கள் முட்டாள்கள் அல்ல தமிழர்களுக்கு வந்து இவங்கெல்லாம் யாருன்னு தெரியும் இவங்க இவங்களை எந்த இடத்துல ரசிக்க முடியுமோ அவங்க அவங்களுக்கு தெரியும் இவங்களை எந்த இடத்துல கொண்டு உட்கார வைக்கணும் அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி தான் வந்து வச்சிருக்கிறாங்க அதில் ரொம்ப ரொம்ப நன்றி தோழர் நன்றி நன்றி